துறை அமைச்சர் ப சிதம்பரம் தான் அந்த குழுக்கு தலைவர். 2011 ஆண்டு இந்தி மொழி நாள் கூட்டத்தில் ப சிதம்பரம் பேசும்போது நாடு முழுவதும் இந்தி தான் முதன்மையான மொழி, இந்த நாடு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லணும்னா இந்திய நம்ம வந்து முன்னிறுத்த வேண்டிய நம்ம கால சூழ்நிலை இருக்கிறோம். பொதுவாக எந்த மொழியாக இருந்தாலும் வந்து இன்றைக்கு வந்து இந்த மாணவர்களுடைய சமுதாயமே எப்படி போகுதுன்னா எல்லா மொழியும் நம்ம வந்து கற்றுக்கணும் என்கின்ற எண்ணத்தில் தான் மாணவ செல்வங்களே இன்றைக்கி இருக்கிறாங்க. பல மொழி புலமை பெறணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. இந்த உளுத்து போன பிரச்சனையை வந்து இந்த மையப்படுத்தி கொண்டு எதிர்கால வந்து வந்து இளைஞர்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்துக்குது. யார் வேணாலும் எந்த மொழி வேணாலும் படிக்கட்டும், யாரும் வந்து இந்தியை வந்து நீ படிச்சுதான் சொல்லிட்டு யாரும் திணிக்கல, இங்கிலீஷ் தான் நீ படிச்சாகணும்னு திணிக்கல. நீ இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற அத்தனை தனியார் பள்ளிக்கூடத்துலேயும் ஆங்கிலம் தான் முதன்மை மொழியாகுது, இந்தி மொழி இருக்குது, தமிழே சொல்லிக் கொடுக்காத பல பள்ளிக்கூடங்கள் இருக்குது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வந்து தமிழ்நாட்டிலேயும் புதுச்சேரியில் நடத்தப்படுகின்ற பல கல்வி நிலையங்களில் இந்தியை தான் சொல்லிக் கொடுத்து உட்காந்து வரீங்க. கால சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாணவர்கள் பன்மொழி திறமையை வந்து வளர்த்துக்கொள்வது என்பது அவசியமான இந்த காலகட்டத்தில் மொழியை வந்து கையில் எடுத்து தாய்மொழி அதுவும் வந்து தமிழ் என்கின்ற ஒரு வார்த்தையை கையில் எடுத்து பொய்யான தகவலை பரப்பி எதிர்கால இளைஞர்களை வந்து சீரழிக்கக்கூடிய இந்த செயலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபட்டிருப்பதை புதுச்சேரி அதிமுக கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. இன்றைக்கி நம்ம ஒரு காலத்தில் வந்து கட்ட வண்டியில் போயிருந்துருப்போம், அதுக்கப்புறம் சைக்கிள், அதுக்கப்புறம் மோட்டர் சைக்கிள், அதுக்கப்புறம் காரில் சொல்கிறேன் சார். புதுச்சேரி மாநிலத்தில் இந்த ஆண்டு +2 எழுதின பிள்ளைங்கள ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும்தான் மெடிக்கல் சீட்டு கிடைக்கும். ஒரு பிள்ளைக்கு மேலே மெடிக்கல் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நீட் தேர்வில் கம்மியான மார்க் எல்லாமே வாங்கியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரே பிள்ளைக்கு மட்டும்தான் நீட்டில் வந்து அதாவது வந்து இந்த நீட்டு மூலியமாக ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான் அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்க போகுது. நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணிக்கிறீங்க? 750 கோடி. அப்போ பெற்றோர்கள் வந்து எங்கே போய் விடுவாங்க? பெற்றோர்களுடைய எண்ணம் எங்கே போவோம்? தான் பிள்ளைக்கு ஏதோ வந்து வந்து என்ன கிட்ட மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்குன்னா நல்லா படிக்கணும், அப்போ அந்த பிள்ளைங்க எங்கே போவோம்? ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகுது. இந்த ப்ரைவேட் ஸ்கூல்காரன் என்ன செய்கிறான்? இந்தா வாங்கிக்க உன் தலையில்னு வைக்கிறான் தூக்கி இந்த கல்வி கட்டணத்தை. தனியார் பள்ளிக்கூடத்திலே கல்வி கட்டணம் என்பது கொள்ளை, அது ஒரு கொள்ளை கட்டணம். ஈஸியாக தனியார் பள்ளிக்கூடங்கள் கல்வி நிறுவனங்கள் கொள்ளை அடிப்பதற்கு நம்மளுடைய கவர்மெண்ட் துணை போகலாமா? இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை வந்து உங்களுக்கு இல்லையா? இதை நீங்கள் இந்திய அளவில் ஆக்சிடெண்ட் அதிகமாக நடக்கிற ஒரு மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் கண்டறியப்பட்டிருக்கு. சொன்னால் நடைபாதைகளை ஆக்கிரமிப்பு அதை அகற்ற வேண்டியதில் அதிமுகக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. முதல்ல இது போன்ற ஆக்கிரமிப்புகளை அனுமதிப்பதே தப்புன்னு நாங்கள் சொல்லின்னு வரோம். இது சம்பந்தமான நடைபாதை ஆக்கிரமிப்புகளை யார் ஆக்கிரமிப்பு செஞ்சாலும் அதை தடுத்து நிறுத்தாத சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் முதல் குற்றவாளிகள்னு நாங்கள் தொடர்ந்து சொல்லினே இருக்கிறோம். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க மண் பதவிகளை முடிகிற வரைக்கும் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுறது வந்து கொஞ்சம் தடுத்து நிறுத்தணும்னு கேட்குறோம். அரசு வந்து பள்ளி கட்டணம் உயர்த்தப்பட்டது வந்து ரொம்ப உயர்வு, அது தவறான ஒன்று. அது இதை அதை வந்து முதல்ல வந்து ரத்து செய்யணும். அந்த இதுவே நாராயணசாமி என்பவர் அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவருடைய பார்வை எப்படி இருக்கணும்னா இந்த அரசாங்கம் என்ன செய்யுது அதுதான் அவருடைய பார்வை இருக்கணும். இந்த அரசாங்கம் தப்பு பண்ணுதா தவிர சுட்டி காட்டணும், இல்லை மக்களுக்கு தேவையானதை எடுத்து சொல்லி இதை செய்யுங்கன்னு சொல்லணும். அவருடைய பார்வை இப்போ எங்கே இருக்குதுன்னா, டெய்லியே நம்மளுடைய மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநர் இருக்காங்களே லேடிஸு, அவங்களே பின்பற்றுறாரு. அவங்க நிலையே வந்து பின்பற்றிட்டு போகிறாரு. அவங்க என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, இது இருக்கக்கூடாது. என்ன கேட்டால் நாராயணசாமி என்பவர்